Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு Amazon haul வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க. நான் அப்லோட் பண்ற वीडियोस எல்லாம் பிடிச்சிருந்தீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறது கண்டினியூ பண்ணுங்க. பர்சனல் அப்டேட்ஸ், போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படினா Instagram ID screenல இருக்கு, descriptionல இருக்கு, follow பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ப்ளீட் வெஸ்டர்ன் ஹால் தான் பார்க்க போறோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு Maxi dress, floor length Maxi dress, short dresses and hip belt இந்த மாதிரி ஐட்டम्स தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல அஃபோர்டபிளா இருக்க மாதிரி தான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். அஃபோர்டபிளா ரொம்ப கம்மியா ஒரு 200 அந்த மாதிரி போயிராதீங்க. ஓரளவுக்கு ஒரு 400 500 அந்த மாதிரி மீடியம் ரேஞ்சில 100 அந்த மாதிரி தான் பாத்திருக்கேன். ஒவ்வொரு Dress பாக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் Dress பாத்தீங்கன்னா இந்த Lymio brandல இருந்து உமன்ஸ் Reyon Dress. இது வந்து Reyon மெட்டீரியல் இருக்கு கம்ப்ளீட்டா. நெக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரவுண்ட் நெக். அண்ட் ஸ்லீவ்ல வந்து மேல லைட்டா பஃப் மாதிரி இருக்கு. அண்ட் ஸ்லீவோட எண்ட்ல இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்கு. அந்த பஃப் இருக்கனால வந்து ஸ்லீவ் கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா லுக்கா இருக்கு. இதோட டிசைன் பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர்ல அந்த பிளாக் ஒரு மாதிரி எதறி விட்ட மாதிரி ஒரு டிசைன். ரொம்ப நீட்டா இருக்கு. அண்டு ஹிப்புக்கு ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஹிப் பெல்ட் மாதிரி தான், பட் அட்டாச்சாக இல்லை அந்த நாட்டு. நம்மளே வந்து டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதை வந்து நம்மளே டெய்லர்கிட்ட கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும் சைடில். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இது மிஸ் ஆயிரும். அண்ட் ட்ரெஸ்ஸோட ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நான் எம் சைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். எம் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நீக்கு கீழே வரைக்கும் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டும் இல்லை, ரொம்ப ஹைட்டும் இல்லை. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 459, இப்போ 489 இருக்குது. அண்ட் இதில் வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹர்பா பிராண்ட்லேருந்து இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸல் சூஸ் பண்ணிட்டேன். செம்ம லூஸாக இருக்குது, பயங்கர லூஸு. ஸோ வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன் எல்லுக்கு. என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எல் தான். ரொம்ப ரொம்ப லூஸுங்க, டாப்லாம் அவ்வளோ லூஸாக இருக்குது. அண்ட் ஸ்லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டர்னே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான், பட் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லூஸாக இருந்தது. அண்ட் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி நம்ம டை பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு நாட்டோட கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நமக்கு கீழே எலாஸ்டிக் பதிலாக இந்த ரோப் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான். நம்ம சாய்ஸ்க்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னா லூஸாக, இல்லைனா டைட்டாக கூட கட்டிக்கலாம். ஸோ அந்த பஃப் ஸ்லீவ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்போ லென்த் இருக்குது. எனக்கு வந்து இதை உண்மையாகவே ஒரே கையில் கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்தது. அண்ட் இதோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டாப்பில் ஒரு டிசைன், பாட்டமில் ஒரு டிசைன். டாப்பில் வந்து ரவுண்ட் நெக் தான் நார்மலாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடும் பெருசாக எந்த டிசைனும் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி சைஸ் ஓவராக இருக்கனால ரொம்ப லூஸாக தெரியுது. பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லூஸாக இருக்குது. பட் ஹிப்புக்கிட்ட இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே பெல்ட் மாதிரி ஹிப்கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக ஃப்ளேர் இருக்க மாதிரி ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்கர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நமக்கு டாப்பு ஸ்கர்ட் மாதிரி தெரியும் அந்த பேட்டர்ன். பட் ஓவராலாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் தான், நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் நம்ம எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம், அயன் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் இப்போ வந்து தேடி தேடி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டான வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கேஷுவலாக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மணிக்கு எண்ட் ஆஃப் சம்மர் சீசனில் நமக்கு வந்து அமேசானில் வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் வந்து லைவ் ஆக போகுது. ஸோ 19th ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு 18th வந்து நமக்கு இயர்லி அக்சஸ் இருக்குது. ஸோ நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த ட்ரெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் இதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஒரு பிளாக் ஷார்ட் டாப் அதே மாதிரி பேட்டர்ன் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஹாஃப் ஷோல்டராகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி மேலே ஏற்றி க்ளோஸ்டாகவும் போட்டுக்கலாம். அது டெலிவரி பண்ணிட்டாங்க. அதோட பிக் முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ணுறேன். நான் போட்டு பார்த்தேன், ரொம்ப டைட்டாக இருந்தது. பிக் எடுத்து வச்சிருக்கேன், ஓகே நல்லா இருக்க மாதிரி இருந்தால் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணேன். ஆக்சுவலி அமேசானில் ரீப்ளேஸ் பண்ணால் ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன சைஸ்னால் எல் தான் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு மாதிரியான மேக்ஸி ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆஃப் ஷோல்டர் ட்ரெஸ். இந்த மாதிரி போட்டால் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடுற ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து நெக் ரொம்ப லோ ஆயிரும். சேம் ப்ராப்ளம் தான் இங்கேயும். பட் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, அது என்ன ஸ்லீவ்னு சொல்ல தெரில, ரொம்ப வித்தியாசமாக. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு சைஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் என்னன்னு தெரில ரொம்ப இந்த இடத்துல மட்டும் ஓவர் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்ற எல்லாமே லூஸாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இப்படி ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்கனால இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இதை வந்து ரிட்டர்னும் பண்ண முடியாதனால அதனால வந்து
அதனால் வந்து நான் இது கூட ஒரு ஜாக்கெட் பேர் பண்ணி போடலாம், டெனிம் ஜாக்கெட் அப்படி சொல்லிட்டு டெனிம் ஜாக்கெட் பேர் பண்ணி போட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து இந்த டெனிம் ஜாக்கெட் பேர் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக இதோட லுக்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நானும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஹர்பா பிராண்டோடது. இது கம்ப்ளீட்டாக வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல், சம்மருக்கு வந்து செட் ஆகாது. அண்ட் வந்து இது ஒரு ஏலைன் ட்ரெஸ், கீழே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேர்லாம் இல்லை. அண்ட் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்குது. அண்ட் இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு மல்டி கலர்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டு ப்ரௌனு பிங்க் அந்த மாதிரி. அண்ட் இதுலேயும் நிறையா கலர் ஆப்ஷன் இருந்தது. அண்ட் நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 539 ருபீஸ். அண்ட் நான் இதில் பிக் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா எல். ஆக்சுவலி கேட்லாகில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே இது ஒரு ஹாஃப் ஷோல்டர் ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் நம்ம போட்டு பார்த்தோன்னா அது அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நமக்கு ஷோல்டரோடு வச்சு கவர் பண்ணும்போது ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும், அதாவது நம்மளோட ஒரு லெக் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு குட்டி ஸ்லிட்டு வருது. ஸோ அந்த ஸ்லிட்டில் வந்து நீங்கள் பாட்டம் வேர் வந்து கேப்ரிஸ் மாதிரி போட்டும் கூட விட்டுறலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெகின் பேர் பண்ணியிருக்கேன், அதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்குது, ஒரு மாதிரி லைட் கலரில் பேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸி ட்ரெஸ்க்கெலாம் பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஹிப் பெல்ட் வாங்கியிருந்தேன். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா எலக்டோமானியா, உமன்ஸ் லெதர் பெல்ட் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 359 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நான் டீல் ஆஃப் த டேல வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் ஆஃபரில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி தான் இந்த பெல்ட் வந்து நிறைய கலர் ஆப்ஷன் இருந்தது, ப்ரௌன் ரெட்டு. நான் வந்து பிளாக் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருக்குன்னு பிளாக் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் இது வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, பட்டையான பெல்ட்டு. ஆக்சுவலி வந்து இது ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஸ்டைலிங் பண்ணுறதோட கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி லாங் மேக்ஸி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் தொப்பை அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா இந்த பெல்ட்டு போட்டோம் அப்படின்னா கவர் பண்ணிடுது. ஸோ அதனால தான் இதை ஆர்டர் பண்ணேன். இப்போது இதுலேயே வந்து தின்னாக இருக்க பெல்ட்டும் இருக்குது, அது வந்து நம்மளோட தொப்பை ஃபுல்லாக கவர் ஆகாது. பட் இது கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகுதா என்னென்னு தெரில, பட் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா மேக்ஸி ட்ரெஸ்க்குமே இது ஓரளவுக்கு சூட் ஆகும். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஃப்ளோர் லென்த் மேக்ஸி ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ளோரல் மேக்ஸி ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரவுண்ட் நெக் தான் நல்லா மேலே ஏற்றியே இருக்குது. ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ், ஸ்லீவோட எட்ஜில் இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. பட் நான் இதில் சூஸ் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா எம், அதனால் கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. அந்த பட்டன் கூட என்னால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியல. அண்ட் இது நல்லா உங்களுக்கு ஃப்ளோர் லென்த் இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு வந்து இது கொஞ்சம் ட்ரெஸ் ஹைட்டாகவே இருக்குது ஓவரால். அண்ட் வந்து ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் இருக்குது. ஓவராலாக ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு. இதில் வந்து பிளாக் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் பிராண்டு, ஃபுல்லாக வந்து ஃப்ளோரல் டிசைன். இது வந்து கம்ப்ளீட் இந்த க்ரீப் அண்ட் ரேயன் மிக்ஸ்டு மெட்டீரியலில் தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும். இவ்வளோ தான் வீடியோட எண்டு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை நோட் பண்ணி வச்சு தான் இப்போலாம் நான் ஹால்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ் பண்ணி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.